إن الحمد لله إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளே தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கே மிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் எவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சங்கை மிக்க மாதங்களில் ஒன்றான ரஜப் என்ற மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படக்கூடிய மியராஜ் என்ற அந்த அற்புத பயணம் நடந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமும் ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. வரலாற்று நிகழ்ச்சிகளை வரலாற்று சம்பவங்களை வெறும் புராணங்களாக கதைகளாக கட்டுக்கதைகளாக நாங்கள் கேட்டு சுவைப்பது மட்டுமல்ல, அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளின் மூலம் இஸ்லாம் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது, அந்த நிகழ்ச்சியின் மூலம் எந்த பாடத்தை படிப்பினத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரநாடுகிறான், நபி அவர்கள் எதனை உணர்த்த விளைகிறார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக முக்கியமான பாடங்களையும் தாத்பரியங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றன என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்த இந்த அற்புத பயணம் மிக முக்கியமான பாடங்களையும் படிப்பினைகளையும் எமக்கு தந்து கொண்டிருக்கின்றன.
இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹ் என்று அல்லாஹ் தன்னுடைய தாத்பரியத்தையும் மகத்துவத்தையும் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன், மகத்துவம் மிக்கவன், சக்தி மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக இந்த சம்பவத்தை எமக்கு அல் குர்ஆனின் மூலமாக எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த மியாஜுடைய பயணம் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, இந்த பயணத்திலே நபி அவர்கள் கண்ட அற்புதங்கள் என்ன, ஒவ்வொரு வானத்தையும் எப்படி தாண்டி சென்றார்கள், ஒவ்வொரு வானத்திலும் எந்தெந்த நபிமார்களை சந்தித்தார்கள், அவர்கள் கண்ட அற்புதங்கள் என்ன, சொர்க்கத்திலே கண்ட காட்சிகள் என்ன, நரகத்திலே கண்ட பயங்கரங்கள் என்ன என்பதனையெல்லாம் ஹதீஸ்கள் மிக தெளிவாக எமக்கு சொல்லியிருக்கின்றன. நிறைய பயான்களில், உபதேசங்களில் இந்த விபரங்களை நாங்கள் கேட்டு வந்திருப்போம். இமாம் ஜலாலுத்தீன் அஸ்யூதி ரஹிமஹுல்லா அவர்கள் மிஅராஜுடைய நிகழ்வுகளை விளக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை 30 சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் தங்களது நூலிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த அற்புத பயணத்தை பற்றி இமாம் ஹாஃபின் இப்னு கதீர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த இஸ்ரா என்ற, மிஅராஜ் என்ற இந்த பயணத்தை அஜ்மா அலைஹி முஸ்லிமூன் வ அன்கரஹு வ அரத அன்ஹு அஸ்ஸனாதிகது வல் முஹிதூன். இஸ்லாமிய வரலாற்றில், முஸ்லிம்களுடைய வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி நடந்தது முதல் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலம் வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த நிகழ்ச்சியை கண்களை மூடி ஏற்றுக்கொண்டார்கள். இதிலே எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வரலாறு நெடுகிலும் நாஸ்திகர்களும் தங்களது பகுத்தறிவையும் விஞ்ஞானத்தையும் முதன்மைப்படுத்தி மார்க்கத்தை பார்க்கக்கூடியவர்கள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தங்களது தஃப்ஸீரிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற இந்த பயணம் இரண்டு பாகங்களை கொண்டது, இரண்டு கட்டங்களை கொண்டது. முதலாவது, மக்காவிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலம், மக்காவிலே இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள பைத்துல் மக்தீஸை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்ற வாகனத்தின் மூலம் அவர்களை பலஸ்தீனத்திற்கு கூட்டிச் சென்றார்கள். இதனைத்தான் அல் இஸ்ரா என்று நாங்கள் சொல்வோம். அந்த பைத்துல் மக்தீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் நபிமார்களோடும் தொழுகைகளில் கலந்து கொண்டார்கள் என்பதனையும் ஹதீஸ்கள் எமக்கு காட்டுகின்றன. அதனைத் தொடர்ந்து பைத்துல் மக்தீஸிலே இருந்து 7 வானங்களை தாண்டி, சிதரத்துல் முந்தஹாவை தாண்டி அல்லாஹுவை சந்திப்பதற்காக நபியார்கள் போனார்கள். இந்த பயண கட்டத்தை தான் அல் மிஅராஜ் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்டங்களை கொண்டதுதான் அல் இஸ்ராவு வல் மிஅராஜ் என்ற அற்புத பயணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த பயணத்தை நபி அவர்கள் ஏன் மேற்கொண்டார்கள், இப்படியானது ஒரு அற்புத பயணத்தை, அற்புத காட்சிகளை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் காட்டுவதற்கு முன்வந்தான் என்பதற்கான காரணங்களை அல் குர்ஆன் மிக தெளிவாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களது நபி அவர்களுக்கு, எங்களது தூதுவருக்கு நாம் வானத்துடைய அற்புதங்களை, சுவர்க்க நரகத்துடைய காட்சிகளை, அல்லாஹுடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நபி அவர்களை நாங்கள் இந்த பயணத்திலே அழைத்து சென்றோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைத்து பற்பல வருடங்களாக பல வகையான சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துத்தான் தங்களது மார்க்கத்தை, தங்களது பிரச்சாரத்தை மக்காவிலும் மக்காவை சுற்றியுள்ள கிராமங்களிலும் போதித்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள், அழுத்தங்கள், குறைசி காபிர்கள் நபி அவர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்ட அடக்குமுறைகள், அடாவடித்தனங்கள், இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக பெரும் பாதுகாப்பு வேலியாக பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் தான் அபூ தாலிப் என்ற நபி அவர்களது சிறிய தந்தை அவர்கள். அந்த அபூ தாலிப் அவர்கள் ஒரு கட்டத்திலே வஃபாத்தாகி சென்று விடுகிறார்கள். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் மூலம் குறைசி காபிர்கள் தங்களது நோவினைகளை தங்களது அடக்குமுறைகளை எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக நபியவர்களை நோக்கி மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு உடல் ரீதியாக சமூக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த அரணை நபியவர்கள் இழந்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், உளவியல் ரீதியான பாதிப்புகள், விரக்தியடையும் நிலையை நபியவர்கள் அடையும் பொழுதெல்லாம் நபியவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக, நபியவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வீட்டுக்குள்ளே இருந்து நபியவர்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் மனோவலிமையையும் நபியவர்களுக்கு ஊட்டக்கூடியவர்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். சமூகத்திலே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலே இருந்து அபூ தாலிப் அவர்கள் பாதுகாத்தார்கள். உளவியல் ரீதியாக நபியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களை பாதுகாத்தார்கள், ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகம் கொடுத்தார்கள். ஒரே வருடத்தில் குறுகிய கால இடைவெளிக்குள்ளால் இந்த இருவரும் வஃபாத்தாகி சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள், மனமுடைந்து போனார்கள், என்ன செய்வதென்று அறியாமல் நபியவர்கள் தவித்தார்கள். இந்த நேரத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மக்காவாசிகளுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் மக்காவுக்கு வெளியிலே இருந்த தாயிபுக்காவது போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கலாம் என்று நபியவர்கள் தாயிபுக்கு சென்றார்கள். அங்கும் நபியவர்களுடைய அழைப்புக்கான விடை கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த தாயிபிலே இருந்தவர்கள் மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், உங்களுடைய ஊரிலே இருந்து தான் நபி என்று சொல்லக்கூடிய இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களது ஊருக்கு வந்து உங்களுக்கு எதிராக அவரது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைக்கிறார்கள் என்று அந்த தாயிபிலே இருந்த பனு ஸகீப் மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால்நடையாக சென்று கால்நடையாக திரும்பினார்கள். தாயிபிலே இருந்து மக்காவுக்குள்ளே நுழைய முடியவில்லை. குறைசி காபிர்கள் கொதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆவேசத்தோடு இருந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்த ஒரு காபிருடைய பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டுதான், அரவணைப்பை பெற்றுக்கொண்டுதான் மக்காவுக்குள்ளே நபி அவர்கள் நுழைந்தார்கள். இப்படி பல வகையான சோதனைகள், பல வகையான அழுத்தங்கள் நபியவர்கள் மனமுடைந்து போனார்கள். இந்த நேரத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்தை தைரியப்படுத்த வேண்டும், உள்ளத்தை ஆற்றுப்படுத்த வேண்டும், மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மியராஜுக்கு அவர்களை அழைக்கிறான். அல் இஸ்ரா வல் மியராஜ் என்ற அந்த அற்புத பயணத்துக்கு நபியவர்களை அழைத்து அந்த பயணத்தை மேற்கொள்ள வைத்து நபியவர்களது உள்ளத்தை அல்லாஹ் ஊக்கப்படுத்துகிறான். அவருக்கு தேவையான மனோ வலிமையை தைரியத்தை அல்லாஹ் ஊட்டுகிறான். இதுதான் மியராஜுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது பிரச்சார பணியில், தங்களது தாவா பணியில் மார்க்கத்தை எத்தி வைக்கும் அந்த கடமையில் எந்த தொய்வும் இல்லாமல் விரக்தி அடைந்து விடாமல் தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்கானது ஒரு மிக பெரும் உந்து சக்தியாக மியராஜுடைய இஸ்ராவுடைய நிகழ்ச்சியை அல்லாஹ் நபி அவர்களுக்கு நடாத்தி காட்டினார். இது மியராஜுடைய முதலாவது நோக்கம், இஸ்ராவுடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். வமா ஜஅல்னர் ருயல்லதி அரைனாக் இல்லா ஃபித்னதல் லின்நாஸ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த அற்புத பயணம், இந்த அல் இஸ்ரா வல் மியராஜ் என்ற இந்த பயணத்தை நாம் உங்களுக்கு மேற்கொள்ள வைத்ததற்கான காரணம் என்னவென்றால், மக்காவிலே
யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்களோ இந்த மார்க்கத்தை தழுவியிருந்தார்களோ அவர்களது ஈமானுடைய தரத்தை ஈமானுடைய உறுதிப்பாட்டை நாங்கள் சோதிக்க நினைத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். வமா ஜஅல்ன ருயா, நபியே நீங்கள் மிஅராஜுடைய அந்த பயணத்தில் கண்ட அற்புதங்கள், மக்காவிலே இருந்து பைத்துல் மக்தீஸ் வரைக்கும் நடந்த பயணத்திலும், பைத்துல் மக்தீஸிலே இருந்து ஏழு வானங்களை தாண்டி மேற்கொண்டு வந்த பயணத்திலும் நீங்கள் கண்ட காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காண வைத்ததற்கான காரணம் மக்களது ஈமானை சோதிக்க வேண்டும் என்பதற்காக. ஈமானுடைய சோதனை எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் 1200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த பைத்துல் மக்தீஸுக்கு சென்று அங்கே நபிமார்களோடு தொழுகையில் ஈடுபட்டு அதனை தொடர்ந்து ஏழு வானங்களையும் தாண்டி பற்பல அற்புதங்களையும் காட்சிகளையும் கண்டு சுபஹுக்கு முன்னால் திரும்பி வந்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை அடுத்த நாள் காலையில் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த கதையை சொல்ல வேண்டும் என்பதற்காக வீட்டுக்குள்ளே இருந்து வெளியேற முற்படுகிறார்கள். அபூ தாலிபுடைய மகளார் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய ஆடையை, நபி அவர்களுடைய ஜுப்பாவை இறுக பிடித்துக் கொண்டார்கள். தயவு செய்து நபியே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வெளியே சென்று இந்த கதையை மக்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் கெஞ்சி கேட்கிறேன். இப்படியானது ஒரு அற்புத பயணம் நடந்ததாக நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிட வேண்டாம், ஏனென்றால் ஏற்கனவே உங்களை பொய்யர் என்று சொல்கிறார்கள், சூனியக்காரர், ஏமாற்றுக்காரர், சாஸ்திரக்காரர், நயவஞ்சகக்காரர், மக்களை ஏமாற்றக்கூடியவர் என்றெல்லாம் உங்களுக்கு பட்டம் சூட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களை பொய்யர் என்று சொல்லக்கூடியவர்கள், ஏமாற்றுக்காரர் என்று சொல்லக்கூடியவர்கள், மக்களுடைய காதுகளிலே பூசுற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் உங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல இந்த கதையையும் நீங்கள் மக்களுக்கு சொன்னால் கைகொட்டி சிரிக்க ஆரம்பிப்பார்கள், உங்களை கேவலமாக பார்ப்பார்கள் என்று உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய ஜுப்பாவை பிடித்துக் கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், தயவு செய்து வெளியே போய் சொல்ல வேண்டாம் என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உதறியவர்களாக வீட்டுக்கு வெளியே வந்து நடந்த அற்புத நிகழ்ச்சியை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது போன்று மக்காவிலே இருந்தவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். குறைசி காபிர்கள் கைவிட்டு சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரும் ஆதாரம் கிடைத்து விட்டது. இந்த நபி பொய்யர் என்பதற்கு மிகப்பெரியதொரு ஆதாரம் அவருடைய வாயிலிருந்தே வெளிப்பட்டிருந்தது. ஏனென்றால் குறைசி காபிர்களுக்கு மிக மிக நெருக்கமான, மிக மிக பரிச்சயமான ஒரு ஊருதான் பலஸ்தீனம் என்றது. ஒரு வருடத்தில் 6 மாத காலங்களுக்கு அவர்கள் அந்த பலஸ்தீனை நோக்கி, சிரியாவை நோக்கி வியாபார பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த பலஸ்தீனத்தை நோக்கி, சிரியாவை நோக்கி நாங்கள் எங்களது காலத்தில் இருக்கும் வாகனங்களை பாவித்து போவதற்கு 1 மாத காலம், திரும்பி வருவதற்கு 1 மாத காலம், 2 மாத காலங்கள் இந்த பயணத்திற்கு தேவைப்படுகின்றன என்றாலும் இவர் ஒரே இரவில் போய்விட்டு வந்ததாக கதையளக்கிறார், எங்களை ஏமாற்றுகிறார் என்று அவர்கள் கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். உடனடியாக இதுதான் சந்தர்ப்பம் என்று முஸ்லீம்களுக்கெல்லாம் இந்த செய்தியை பரத்துகிறார்கள். முஸ்லீம்களை கூப்பிட்டு, முஸ்லீம்களை எல்லாம் அழைத்து, நபி அவர்கள் பயான் வைத்து நிகழ்ச்சியை சொல்வதற்கு முன்னால் குறைசி காபிர்கள் அனைவரும் முஸ்லீம்களுடைய வீடுகளை எல்லாம் தேடி சென்று கதவுகளை தட்டி, உங்களுக்கு தெரியுமா, உங்களது நபி அவர்கள் பலஸ்தீனம் போய் வந்திருக்கிறார், 7 வானங்களை தாண்டி போய் வந்திருக்கிறார் என்ற அந்த மிஅராஜுடைய கதையை முஸ்லீம்களுக்கு சொல்ல சொல்ல பலவீனமான ஈமான் கொண்டவர்கள் மார்க்கத்திலே இருந்து வெளியேற ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம், இஸ்ராவுடைய மிஅராஜுடைய நிகழ்ச்சி நடந்ததன் பின்னால் அடுத்த நாள் இந்த நிகழ்ச்சியை மக்காவில் இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள்.
உங்களுக்கு ஜிப்ரீல் வருவதாக சொன்னீர்கள் ஏற்றுக்கொண்டோம், குர்ஆன் இறங்குவதாக சொன்னீர்கள் ஏற்றுக்கொண்டோம், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது என்றீர்கள் ஏற்றுக்கொண்டோம், சுவர்க்கம் நரகம் இருப்பதாக சொன்னீர்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதற்காக இப்படியெல்லாமா பொய் சொல்வது என்று இஸ்லாத்தை ஏற்றிருந்த ஒரு சில முஸ்லிம்களும் மார்க்கத்தை விட்டும் முர்த்தத்துகளாக மாறிவிட்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. ஹதரத் அபூபக்கருடைய வீட்டுக்கும் செல்கிறார்கள். அபூபக்கரை அவசரமாக வாருங்கள், இதோ உங்களது தோழர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள், என்ன சொல்கிறார்? குரேசி காபிர்கள் சொன்னார்கள், ஒரே இரவில் பலஸ்தீனம் சென்று அங்கிருந்து ஏழு வானங்களை தாண்டி சென்று அல்லாஹ்வை சந்தித்து அதிகாலை நேரத்திற்கு முன்னால் திரும்பி வந்திருக்கிறாராம் என்று குரைசி காபிர்கள் சொன்ன நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் நபி அவர்கள் இதனை சொன்னார்களா? ஆமாம் சொல்லியிருக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் நபி இதனை சொல்லியிருந்தால் நிச்சயம் அது நடந்துதான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எல்லளவும் எனக்கு ஐயப்பாடு கிடையாது என்று ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அடித்து சொன்னார்கள். அதுவரைக்கும் நபியவர்களுக்கு சதியத்தாக நபியவர்களுக்கு தோழராக இருந்த அபூபக்கர் அவர்கள் அன்றைய தினம் முதல் அஸ்-சித்தீக் உண்மையாளர் என்ற உயர்ந்த பட்டத்தை அடைந்து கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த அற்புத பயணத்தின் மூலம் ஈமானில் உறுதியோடு இருந்தவர்கள் மென்மேலும் உயர்ந்த பதவிகளை அடைகிறார்கள். ஈமானிலே ஆட்டம் கண்டு கொண்டிருந்தவர்கள், பலவீனமான ஈமான் கொண்டிருந்தவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறும் நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பயணத்தின் மூலம் இஸ்லாம் எம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அல்லாஹுடைய ரசூலுடைய வாக்குறுதிகள் வரும் பொழுது அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கும் காலம், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் காலம், மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கும் காலம், இந்த காலத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் நபியவர்கள் சொல்லியிருந்தாலும் விஞ்ஞானத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருந்தால், அறிவியல் ஆதாரங்கள் இருந்தால், நடைமுறை நிரூபணங்கள் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வகையான வியாதியின் மூலம் இன்று முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஈமானுடைய சோதனை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியவர்கள் சொன்னதாக நிரூபணமான ஆதாரம் இருக்கிறது என்றால் அது அறிவியலுக்கு ஒத்து வராவிட்டாலும், விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாவிட்டாலும், அதனை நிரூபிக்கும் அளவுக்கு விஞ்ஞானம் இன்னும் வளர்ச்சியடையவில்லை, அறிவியல் இன்னும் முன்னேற்றமடையவில்லை என்று அல்லாஹுடைய ரசூலுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுதான், மறைமுகமானவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு மூமினுடைய முதன்மையான கடமை என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன், இறைபக்தியாளர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும், இறைபக்தியாளர்களுக்கான முதன்மை அடையாளம், முதல் அடையாளம் என்னவென்றால், அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். பார்வைக்கு புலப்படவில்லை, அறிவியல் ஆதாரங்கள் கிடையாது, விஞ்ஞான விளக்கங்கள் கிடையாது, பௌதிக நிரூபணங்கள் கிடையாது என்றாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் முஃமின்களுக்கான முத்தகீன்களுக்கான முதல் அடையாளமாக சொல்லியிருக்கிறான். இந்த உயர்ந்த ஈமானைத்தான் இந்த மியாராஜுடைய இஸ்ராவுடைய பயணம் எங்களுக்கு பாடமாக போதித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று மியாராஜுடைய இந்த பயணத்தின் மூலம் எமது சமூகவியலுக்கு ஏற்ற ஒரு பாடம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரே வருடத்தில் அபூ தாலிபை இழந்து, அன்னை ஹதீஜாவை இழந்து, தாயிபிலே இருந்து அடித்து விரட்டப்பட்டு, இப்படி பல வகையான பிரச்சனைகளுக்கு குறுகிய கால இடைவெளிக்குள்ளே முகம் கொடுத்தார்கள். அந்த வருடத்தை இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று பெயர் கூறுகிறது. என்றாலும் இந்த
அடுக்கு மேல் அடுக்காக நிறைந்த சோதனைகளுக்கு பின்னால் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அற்புத நிகழ்வை நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மிக பெரும் பரிசாக கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்களும் ஓரிரு வருடங்களாக பல வகையான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலப்பிரிவில் மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி எமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால், மனம் தளராமல் இருந்தோம் என்றால், வெகு விரைவில் அல்லாஹ் எமக்கான வெற்றியை பாதுகாப்பை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே இஸ்லாமிய வரலாறுகளின் மூலம், நிகழ்ச்சிகளின் மூலம் அல்லாஹ் எமக்கு என்ன பாடத்தை தர நினைக்கிறானோ அந்த பாடங்களை மிகச்சரியாக விளங்கி எமது வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.